வணக்கம் அன்பர்களே, போன பதிவில் குந்தவை குழந்தை ஜோதிடரை பார்க்க போன இடத்துல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். வந்தியத்தேவனும் குழந்தை ஜோதிடரை அதே சமயத்தில் பார்க்க வந்திருந்தார். குந்தவை அங்கிருந்து போன பிறகு குழந்தை ஜோதிடரை பார்த்து வந்தியத்தேவன் கரிகாலனை பற்றி கேட்குறாரு. ஆனால் குழந்தை ஜோதிடரோ அரசியலை பற்றி எதுவும் பேசாமல் தட்டி கழிச்சிடுறாரு. வந்தியத்தேவன் அரச குல வாரிசுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கும் ஜோதிடம் பார்த்து அவனோட எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும்னு சொல்லி அனுப்புகிறாரு. அங்கேருந்து கிளம்பி சோழ அரசை பார்க்குறதுக்காக பயணிக்கிறாரு வந்தியத்தேவன். வரும் வழியில் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற அழகை ரசிச்சுக்கிட்டே வர வந்தியத்தேவன் குந்தவையும் மற்ற பெண்களும் ஆற்றங்கரையில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு முதல அவங்கள தாக்க வர்றதை பார்த்து கூச்சலிடுறாங்க. அந்த கூச்சலை கேட்டு அங்கே போன வந்தியத்தேவன் முதலையை பார்த்து ஒரு அம்பு விடுறாரு. அந்த அம்பு முதலை மேலே பாஞ்சதும் முதலைக்குள்ளே இருந்த நாறு வெளியே வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த வந்தியத்தேவன் இந்த பெண்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமேன்னு நினைக்கிறாரு. உடனே அங்கிருந்த பெண்கள் எல்லாருமே வந்தியத்தேவனை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்கிறாங்க. அங்கிருந்து எப்படியோ சமாளித்து வந்தியத்தேவன் கிளம்புறாரு. குழந்தை ஜோதிடர் பார்க்க போன இடத்துல இந்த பெண்களை நம்ம பார்த்தோமே, இனிமே இந்த பெண்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே பயணிக்கிறாரு. அப்போது வழியில் மதுராந்தக சோழர் வந்த பல்லக்கை பார்க்குறாரு. மதுராந்தக சோழரை பார்த்து பேசினா கோட்டைக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு பல்லக்கை நோக்கி பயணிக்கிறாரு. வேணும்னே போய் பல்லக்கு மேலே குதிரையை இடிக்கவும் செய்கிறாரு. ஆனால் பல்லக்குள்ளே இருந்தது பழுவூர் ராணி நந்தினி. நந்தினியை பார்த்ததும் நந்தினியோட அழகை ரசிக்க ஆரம்பித்த வந்தியத்தேவன் ஏதோ பேசி சமாளிக்கிறான். கரிகாலன் தான் தன்னை அனுப்பியதை நந்தினிக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நந்தினிக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே தன்னோட கையில் இருந்த ராஜமுத்திர மோதிரத்தை கொடுத்து கோட்டைக்கு வருமாறு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு வந்தியத்தேவனும் கோட்டை வாசலை வந்தடைகிறாரு. கோட்டைக்குள்ளே வந்தியத்தேவனை அனுமதிக்காத நிலையில் வந்தியத்தேவன் சேந்தன் அமுதனை சந்திக்கிறாரு. அப்போ அவருக்கு சேந்தன் அமுதனோட நட்பு கிடைக்குது. அன்னைக்கு இரவு சேந்தன் அமுதன் வீட்லேயே தங்கியிருந்து கோட்டையோட பாதுகாப்பு விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. சேந்தன் அமுதன் அங்கே இருக்கிற கோவிலை பராமரிக்கிற பணியில் இருக்கிறாரு. சேந்தன் அமுதனும் வந்தியத்தேவனுடைய நட்பும் பலமாகுது. அப்போது சேந்தன் அமுதன் வந்தியத்தேவன்கிட்ட தன்னுடைய மாமன் மகளான பூங்குழலி மேலே இருந்த காதலை பற்றி சொல்கிறாரு. இப்படியே பேசிக்கிட்டு அன்னைக்கு இரவும் போயிடுச்சு. மறுநாள் கோட்டைக்குள்ளே நுழைய முயற்சி செய்கிறாரு வந்தியத்தேவன். அப்போது அங்கே இருந்த காவலாளி வந்தியத்தேவனை மறித்து சோதனையிடுறாரு. அப்போது தன்னிடமுள்ள ராஜமுத்திரை மோதிரத்தை காண்பித்து பெரிய பழுவேட்டர் ஐயர் தான் தன்னை அனுப்பியதாகவும் அவர் கொடுத்த செய்தியை சுந்தர சோழரிடம் சொல்ல வேண்டும் என்று கூறுகிறான். மோதிரத்தை பார்த்ததும் அவனை உள்ளே அனுப்புகிறான் காவலாளி. கோட்டைக்கு தலைமை காவலாளியாக இருந்த சிறிய பழுவேட்டர் ஐயர் அவனை பார்த்து என்ன செய்தி கொண்டு வந்துள்ளாய் என்று கேட்கிறார். கரிகாலர் தன்னை அனுப்பியதாகவும் அவர் கொடுத்த ஓலையை மன்னரிடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறான். மேலும் பெரிய பழுவேட்டர் ஐயர் தான் இந்த ஓலையை கொண்டு சேர்க்குமாறு அனுப்பினான் என்றும் கூறுகிறார். அந்த ஓலையை வாங்கி பார்க்கவும் செய்கிறார் சிறிய பழுவேட்டர் ஐயர். கரிகாலன் கட்டிய தங்க அரண்மனையில் தன்னுடைய தாய் தந்தையை வந்து தங்குமாறு அதில் செய்தி உள்ளது. இதை படித்துவிட்டு வந்தியத்தேவனை உள்ளே அனுப்புகிறான். உள்ளே சென்றதும் வந்தியத்தேவன் சோழ அரசை பார்த்து தன்னை கரிகாலன் அனுப்பியதாகவும் கடம்பூர் அரண்மனையில் பார்த்ததும் வரப்போகும் அபாயத்தையும் எடுத்துரைக்கிறான். திடீரென்று அங்கு வந்த சிறிய பழுவேட்டரையரை பார்த்து தன்னுடைய பேச்சின் போக்கை மாற்றுகிறான். அங்கிருந்து வெளியே வந்ததும் சிறிய பழுவேட்டரையருக்கு வந்தியத்தேவன் மீது சந்தேகம் வந்தது. அதனால் அவனை சிறையில் வைத்து விசாரிக்கவும் முடிவெடுக்கின்றனர். இதை அறிந்து கொண்ட வந்தியத்தேவன் அங்கிருந்து தப்பித்து குந்தவையை பார்க்க செல்கிறான். அப்படி செல்லும் வழியில் நந்தினியை பார்க்கும் சூழலும் ஏற்படுகிறது. நந்தினியிடம் தங்களை பார்க்கவே வந்தேன் என்று சொல்லி அவர்களுடைய மனதில் இருப்பதையும் அறிந்து கொள்கிறான். நந்தினி வந்தியத்தேவனிடம் குந்தவை சொல்லும் அனைத்து விஷயங்களையும் தன்னிடம் சொல்லுமாறு அதற்கு தக்க மதிப்பும் தருவேன் என்று கூறி அனுப்புகிறார். இப்போ பள்ளிப்படையை பற்றி பார்க்கலாம். பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் பெரிய போர் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. சோழர்கள் பல்லவர்களின் துணையோட பாண்டியர்களை எதிர்த்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 3 நாள் தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு. பாண்டியர்கள் எந்த சோர்வும் இல்லாமல் போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழ வீரர்கள் கலப்படைஞ்சு போய் இருக்காங்க. சோழர்கள் தன்னுடைய படைகளை இழந்த நிலையில் பலவீனமாக இருந்தாங்க. பாண்டியர்கள் ரொம்பவே சிறப்பாக போர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் 4ஆம் நாள் இரவு பல்லவர்களின் பாசறையில் சபை கூடுது. அதில் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன், கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதி, சோழ நாட்டு மன்னன் முதலாம் ஆதித்தன் மற்றும் அவனுடைய தந்தை விஜயாலய சோழன் ஆகியோர் கூடி ஆலோசனை செய்கிறார்கள். போரின் போக்கை பார்த்தால் தோற்று விடுவது போல் இருக்கிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். இதை ஏற்க மறுத்த விஜயாலய சோழர் தானே களத்தில் இறங்கப் போவதாக கூறுகிறார். உடனே அங்கிருப்பவர்கள், இது எப்படி சாத்தியம், நீங்களோ வயதானவர்,
அது மட்டும் இல்லாமல் போரில் காலை இழந்திருக்கிறீர்கள். எப்படி உங்களால் போர் செய்ய முடியும் என்று வினவுகிறார்கள். உடனே விஜயாலய சோழர், எனக்கு இரண்டு வீரர்கள் இருந்தால் போதும் என்னை தாங்கி பிடிக்க என்று கூறி அவர்களை அழைக்கிறார்கள். இருவருக்கு பதிலாக 200 பேர் வந்து நிற்கிறார்கள் அவரை தாங்கி பிடிக்க. அவர்களை 2-2 பேராக வரிசைப்படுத்தி ஒன்றன் பின் ஒன்றன் நிற்க வைக்கிறார். தன்னை தாங்கிக் கொள்பவர்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் பின்னால் இருப்பவர்கள் தன்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று யோசனை கொடுத்து போருக்குள் நுழைகிறார்கள். விஜயாலய சோழன் அவ்வீரர்களின் தோள்களில் மீது அமர்ந்து இரு நீண்ட வாள்களை ஏந்தி சுழற்றிக்கொண்டே போர்க்களத்தில் நுழைகிறார். விஜயாலய சோழனின் வாள் திருமாலின் சக்கரம் போல் சுழல்கிறது. எதிரியின் தலைகள் உருளுகின்றன. இதை கண்டு மற்ற வீரர்களும் துணிவு கொண்டு போரிட செய்கிறார்கள். பாண்டிய படை தோற்று சிதறி ஓடியது. அப்போரில் பிரித்திவிபதி வீர சொர்க்கம் அடைகிறான். அவனுக்கு களத்தில் வீரக்கல் நாட்டி பள்ளிப்படை கோயில் எடுத்தார்கள். இப்போரின் வெற்றியின் மூலமே சோழர்கள் பிற்கால சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவினார்கள். அத்தகைய ரணகல பூமிக்குத்தான் ஆழ்வார்க்கடியான் வந்திருக்கிறான். மரத்தடியில் பாண்டிய ஆபத்துதவிகளை வேவு பார்த்து கொண்டு வந்துள்ளான். அங்கு ஒரு கூட்டமே கூடி சோழ அரசுக்கு எதிராக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்று கூடி வீரபாண்டியனின் மரணத்திற்கு சோழர் குலத்தை பழிதீர்க்க சபதம் பூண்டுகிறார்கள். இலங்கையில் இருக்கும் இளவரசரை கொல்ல திட்டம் தீட்டுகிறார்கள். அங்கிருந்த இடும்பன்காரி கடம்பூர் அரண்மனையில் நடந்த கூட்டத்தை பற்றி சொல்கிறான். மேலும் ஆழ்வார்க்கடியானை பற்றி சொல்கிறான். அப்பொழுது ரவிதாசன், அவன் மிகவும் ஆபத்தானவன், அவனை எங்கு கண்டாலும் உடனே கொன்றுவிடுமாறு சொல்கிறான். அப்பொழுது ஆழ்வார்க்கடியானுக்கு அடக்கிக் கொள்ள முடியாத அளவு தும்பல் வரவும் துணியை வாயில் வைத்து பொத்தி கொண்டு தும்புகிறான். அந்த சத்தத்தை கேட்டதும் ரவிதாசன் ஆள் அனுப்பி பார்க்க சொல்கிறான். ஆழ்வார்க்கடியானோ, ஐயோ, இப்போது மட்டும் நாம் சிக்கினால் நாளைய விடியல் நமக்கு வைகுண்டத்தில்தான் என்று எண்ணுகிறான். அந்த நேரம் பார்த்து அங்கு தொங்கிக் கொண்டிருந்த வவ்வாலை எடுத்து எதிரியின் மீது எரிகிறான். அப்பொழுது வவ்வால் கூட்டங்கள் மிகுந்து காணப்பட அங்கிருந்து எல்லோரும் செல்கிறார்கள். ஆழ்வார்க்கடியானும் அங்கிருந்து தப்பித்து செல்கிறான். தப்பித்த வந்தியத்தேவன் நந்தினியும் மந்திரவாதி ரவிதாசனும் பேசிக்கொண்டதை நினைத்து கொண்டே செல்கிறான். அப்படி அவன் என்ன கூறியிருப்பான்? 3 வருடத்திற்கு முன்னால் எங்கள் மன்னர் வீரபாண்டியனின் மரணத்திற்கு நீயும் ஒரு காரணம் என்று நானும் என்னை சார்ந்தவர்களும் எண்ணினோம். அப்போது உன்னை கடத்தி சென்று எரியும் தீயில் உன்னை போட எண்ணினோம். அப்போது உன் அசைவுகளால் ஏதோ சொல்ல வந்தாய். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை கேட்டோம். எங்களை விட உனக்கே சோழர்களை பழிவாங்க அதிக காரணம் இருப்பதாக கூறினாய். எல்லோரும் உன்னை நம்பாத போதும் நான் உன்னை நம்பினேன். அப்பொழுது அங்கு பெரிய பழுவேட்டரையர் ஒரு படையுடன் நம்மை நோக்கி வந்தார். அவர்களை கண்டு நாங்கள் பயந்து ஓடினோம். ஆனால் நீ அவருக்கு முன்னால் தைரியமாக சென்று நின்றாய். அப்போது அந்த கிழட்டு பழுவேட்டரையர் உன் அழகில் மயங்கி உன்னை தூக்கிச் சென்று விட்டான். அன்று மட்டும் நீ என் கையில் சிக்கியிருந்தால் இன்று நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய். ஆனால் நீ எங்களை ஏமாற்றி இங்கு சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று கேள்வி எழுப்புகிறான் நந்தினியை பார்த்து. அதற்கு நந்தினி அவனை சமாளித்து பணம் கொடுத்து அனுப்புகிறான். இதையெல்லாம் பார்த்த வந்தியத்தேவன் நந்தினி சோழ அரசுக்கு எதிரானவள் என்பதை புரிந்து கொண்டான். அதே சமயத்தில் பெரிய பழுவேட்டரையரும் சிறிய பழுவேட்டரையரும் பேசிக்கொள்கிறார்கள். சிறிய பழுவேட்டரையர் வந்தியத்தேவன் வந்ததை பற்றியும் அவனிடம் பனிமுத்திரம் பதித்த மோதிரம் இருந்ததை பற்றியும் கூறுகிறார். நந்தினியால் நமக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது, அவளை விட்டுவிடுமாறு வேண்டுகோளும் வைக்கிறான். இதை கேட்டதும் பெரிய பழுவேட்டரையருக்கு கோபம் வந்து சிறிய பழுவேட்டரையரை திட்டி அனுப்புகிறார். பிறகு நந்தினியை பார்க்க செல்கிறார். பெரிய பழுவேட்டரையர் சிறிய பழுவேட்டரையரை திட்டியது சரியா, நந்தினியின் மீது தான் வைத்துள்ள நம்பிக்கை சரியா என்ற குழப்பத்தோடு செல்கிறார். எதற்காக மந்திரவாதி ரவிதாசனை நந்தினி அடிக்கடி பார்க்கிறாள் என்பதை பற்றியும் யோசித்து கொண்டே செல்கிறான். இது போன்ற விஷயங்களுக்கு விடை தெரியாமல் இன்று விடக்கூடாது என்று கோபத்தோடு வருகிறார். பெரிய பழுவேட்டரையர் கோபத்தோடு வருகிறார் என்பதை மற்ற பெண்கள் பார்த்து நந்தினியிடம் கூறுகிறார்கள். கோபத்திற்கு கோபம்தான் மருந்து என்று தானும் கோபமாக இருப்பது போல் பாசாங்கு செய்கிறார். நந்தினி கோபமாக இருப்பதை கண்டதும் தான் கோபப்படுவதற்கு மாறாக அவளிடம் சமாதானமாக பேச முற்படுகிறார் பெரிய பழுவேட்டரையர். பிறகு நடந்த எல்லாவற்றுக்கும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி பெரிய பழுவேட்டரையரை தன் வசமாக்கிக் கொள்கிறாள் நந்தினி. வந்தியத்தேவனோ பாதாள அறையிலிருந்து தப்பித்து செல்வதற்கான வழியை தேடுகிறான். அப்பொழுது அவனுக்கு சிலருடைய காலடி சத்தம் கேட்கிறது. இதை கண்டு ஒளிந்து கொள்கிறான். தூரத்திலிருந்து மதுராந்தகனும் கந்தமாறனும் வருகிறார்கள். அப்பொழுது வந்தியத்தேவன் நினைக்கிறான், மதுராந்தகரும் இளையராணியும் பார்ப்பதற்கு உருவ ஒற்றுமையில் ஒன்றாக இருப்பது போல் தெரிகிறதே என்று யோசித்து கொண்டிருக்கிறான். பிறகு அவர்களை வரவேற்க பழுவூர் ராணியும் பெரிய பழுவேட்டரையரும் வருகிறார்கள். பின் பெரிய பழுவேட்டரையர் அங்கிருந்த காவலாளியிடம் தொண்டையை கணைத்து
செய்கையும் காண்பிக்கிறார். கந்தமாறனின் கதையை இங்கேயே முடித்துவிடு என்று அவர்கள் சென்றதும் காவலாளி கந்தமாறனின் முதுகில் குத்திவிடுகிறான். இதை கண்டதும் ஓடி வந்த வந்தியத்தேவன் காவலனின் கழுத்தை நெறித்து, அட பாவி, நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவனை தாக்குகிறான். பிறகு கந்தமாறனை காப்பாற்றி அவனை சுமந்து கொண்டு அருகிலிருந்த சேந்தனமுதன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறான். அங்கு கந்தமாறனை ஒப்படைத்துவிட்டு தாயிடம் மருத்துவம் அளிக்குமாறு சொல்லிவிட்டு சேந்தனமுதனை தனக்கு பழுவூர் செல்வதற்கு வழிகாட்ட கூடவே அழைத்துச் செல்கிறான். சேந்தனமுதனும் சில மூலிகைகளை கொடுத்து காயத்திற்கு மருந்திடுமாறு சொல்லி வந்தியத்தேவனுடன் புறப்படுகிறான். கந்தமாறனை தேடி வந்த காவலர்கள் சேந்தனமுதன் வீட்டிற்குள் நுழைந்து அவனுடைய தாயை தாக்கிவிட்டு கந்தமாறனை கட்டிலோடு தூக்கிச் செல்கிறார்கள். குதிரையில் தப்பி செல்லும் வந்தியத்தேவனை பார்த்து பின்தொடர்ந்து வருகிறார்கள். தன்னை பின்தொடர்வதை அறிந்த வந்தியத்தேவன் அமுதனிடம் ஒரு யோசனை சொல்கிறான். அக்கறை நாம் சென்றதும் நான் கரையோரம் குதித்து ஏதாவது புதரில் மறைந்து கொள்கிறேன். அவர்கள் உன்னை கேட்டால் நான் உன்னை நற்றாற்றில் விட்டுவிட்டு ஆற்றில் குதித்து தப்பித்து விட்டதாக நீ கூற வேண்டும் என்று சொல்கிறான். அதற்கு அமுதனோ, நான் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கிறேன், ஆனால் என்னால் பொய் மட்டும் சொல்ல முடியாது என்று உரைக்கிறான். வந்தியத்தேவனோ, அவர்கள் நம்மை நெருங்கி விட்டார்கள், ஆபத்திற்கு பொய் உரைப்பது தவறில்லை என்று கூறுகிறான். ஆனால் அமுதனோ பொய் உரைக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறான். மேலும் நேரத்தை வீணடிக்க விரும்பாத வந்தியத்தேவன் எனக்கு வேறு வழி இல்லை என்று கூறி ஆற்றில் குதித்து விடுகிறான். ஐயோ, இது என்ன ஆழம் குறைவாக இருந்தது என்றல்லவா குதித்து விட்டேன், இவ்வளவு வேகமாக என்னை அடித்து செல்கிறதே என்று கதறுகிறான். ஆஹா, நண்பனுக்கு நீந்த தெரியாது போல் இருக்கிறதே என்று பதறுகிறான் சேந்தனமுதன். வந்தியத்தேவனோ, எந்த கனவு பழித்ததோ இல்லையோ, கடம்பூர் அரண்மனையில் கண்ட கனவு பழித்து விட்டது, ஜோதிடர் சொன்னதெல்லாம் பொய்தானோ என்று எண்ணியபடி தண்ணியில் தத்தளிக்கிறான். சேந்தன் அமுதனோ குதிரையோடு ஆற்றை கடக்கிறான். பிறகு அந்த குதிரை தருகெட்டு ஓடி மூங்கில் காட்டுக்குள் நுழைகிறது. சேந்தன் அமுதனின் குடுமி மூங்கில் கிளைகளில் மாட்டிக்கொள்ள காவலர்களிடம் அவன் அகப்பட்டு கொள்கிறான். அகப்பட்டு கொண்ட சேந்தன் அமுதனின் நிலை என்னவானது? கந்தமாறன் மற்றும் வந்தியத்தேவனின் நிலை என்ன ஆயிருக்கும்? இவையெல்லாம் அடுத்த பதிவில் காணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு நன்றி.